எல்லை பிரச்சினை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நேரில் சந்தித்து பேச சீன பாதுகாப்பு அமைச்சர் வி ஃபெங்கி விருப்பம் தெரிவித்துள்ளார் லடாக்கை ஒட்டிய எல்லைப் பகுதியில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் ஏற்கனவே இந்திய ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்திய சீனா மீண்டும் நமது எல்லைக்குள் அத்துமீறி நுழைய கடந்த வாரம் முயற்சித்தது சீன ராணுவத்தின் இந்த முயற்சிகளை இந்திய படைகள் முறியடித்துள்ளன எனினும் எல்லைப் பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது இது தொடர்பாக ராஜ்ய மற்றும் ராணுவ பிரிகேடியர் அளவில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் எவ்வித உடன்பாடும் எட்டப்படவில்லை இந்நிலையில் சீனா ரஷ்யா இந்தியா உள்ளிட்ட நாடுகளை உறுப்பினராக கொண்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்த சீன பாதுகாப்பு அமைச்சர் வி விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் சீன அமைச்சரின் விருப்பத்தை அந்நாட்டு அதிகாரிகள் இந்திய தூதரகத்திடம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்